அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்கறோம்னா, வருகின்ற ஜூலை 1st முதல் புதிய விதிமுறைகள் வந்து ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அமலுக்கு வரும்னு சொல்லி. அதாவது நம்முடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆன்லைன் வெப்சைட்டில் சேவ் பண்ணியிருந்தால் டெலிட் பண்ணிவிட்டு புது மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்கிறாங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, பேரூராட்சி வருவாய்த்துறை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், அரசு செய்தி வெளியீடு, கவர்மெண்ட் அரசு வேலைவாய்ப்பு, கிராம சபை சட்டம், டெக் வீடியோக்கள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்கள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவுத் திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம வந்து என்ன மாதிரி மெத்தட் ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டுருக்கோன்னா, நிறைய அப்ளிகேஷனில் வந்து ஒவ்வொரு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமேசான் அந்த வெப்சைட்டில் நீங்கள் தொடர்ந்து டெய்லி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தடையும் கார்டு நம்பரை நிறைய பேர் வந்து என்டர் பண்ணி அதில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லேசி, அதாவது சோம்பரித்தனப்பட்டு கூட அதில் சேவ் ஆப்ஷன் கேட்கும், அதில் சேவ் பண்ணி வச்சுவிடும். ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக, ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறக்காக கார்டு டீட்டெயிலை அதில் சேவ் பண்ணியிருப்போம். சிவிவி நம்பரை மட்டும், 3-digit நம்பரை மட்டும் எவ்ரி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது டைப் பண்ணி ஓடிபி ஜென்ரேட் பண்ணி நம்ம இந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிடுக்கிறோம். இந்த மெத்தடில் வந்து அரசு என்ன சஸ்பெக்ட், அதாவது என்ன பண்ணுறாங்க நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த இப்படி நிறைய வெப்சைட்டில் அவங்களுடைய கார்டு டீட்டெயில் ஃபுல்லாக சேவ் பண்ணியிருக்குது, நாளைக்கு ஏதாவது மிஸ்யூஸ் ஆச்சுன்னா என்டையராக எல்லாருடைய கார்டு டீட்டெயிலும் யாராவது ஒருத்தர் தெஃப்ட் பண்ணி தவறான விஷயத்துக்கு போயிடக்கூடாது. ஸோ ஆன்லைனில் சேவ் பண்ணக்கூடாது. அதுக்கு வேணால் இன்னொரு மெத்தட், ஒவ்வொரு அது என்னங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதில் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இது வரைக்கும் இப்போ எனக்கு ஒவ்வொருடைய இமெயில் அட்ரஸ்க்கும் இது மாதிரி வந்திருக்கலாம், எந்தெந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்களோ. இப்போ இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஆஸ் பே ஆர்பிஐ லேட்டஸ்ட் ரூல் படி கார்டு டீட்டெயில் வந்து சேவ் பண்ணதை 30 June அன்னைக்கு டெலிட் பண்ணணும். அப்புறம் வந்து நீங்கள் மேனுவலாக தான் என்டர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் இது பண்ணியிருந்தால் இதை அவாய்ட் பண்ணிடுங்க, பண்ணலைன்னா இதை கிளிக் பண்ணி பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கோம், ஒரே கார்டு நம்பரை எத்தனை ஆன்லைன் வலைதளங்கள் இருந்தாலும் அதே நம்பரை ஒவ்வொரு வலைதளத்துலேயும் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு செட் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ எல்லாருடைய வெப்சைட்லேயும் நம்முடைய ஒரே கார்டு நம்பர் உள்ளே இருக்குது. ஒரு டேட்டாபேஸ் திருந்தால் கூட நம்முடைய என்டையர் யூஸ் பண்ணக்கூடிய கிரெடிட் டெபிட் கார்டுடைய டேட்டாபேஸ், என்டையர் இல்லை, யாரெல்லாம் அதில் சேவ் பண்ணிருக்காங்க அவங்களுடைய டேட்டாபேஸ், அவங்களுடைய டீட்டெயில் அவங்களுக்கு கிடச்சிரும் தெஃப்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறக்காக புதுசாக டோக்கனிசம் அப்படின்னு மெத்தட் யூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அது குறித்த தெளிவான தகவல்னும் அதிகாரப்பூர்வமாக நம்ம டெமோ பார்க்குறக்கு வரல. வரும் பட்சத்தில் அதுக்கான காணொலியை நான் வெளியிடுறேன். ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் ஒரு டெபிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு வலைதளத்துக்கும் நீங்கள் ஒரு டோக்கன், அதாவது ஒவ்வொரு கார்டு நியூ ஆல்ஃபமெரிக் நம்பர் ஜென்ரேட் பண்ணி அந்த வெப்சைட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெத்தட் கொண்டு வராங்க. ஸோ அந்த கார்டு அந்த டேட்டில் வந்து அந்த டொமைனுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறீங்க, நியூமெரிக்கல் நம்பரும் சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. AZ அப்படின்னு சம் கரெக்டாக ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அது அமேசான்குள்ளே போய் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த நம்பரை வந்து யாராவது தெஃப்ட் பண்ணால் கூட இன்னொரு வெப்சைட்டில் போய் என்டர் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது, அது அமேசானுக்காக ஜென்ரேட் பண்ணது. அதுபோல் IRCTCக்கு ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க, ஃப்ளிப்கார்ட்டுக்கு, அப்படி ஒவ்வொரு இணையதளத்துக்கும் ஒவ்வொரு டோக்கன் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி உள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மெத்தடில் நீங்கள் உங்களுக்கான பேமெண்ட் பண்ணும்போது உங்கள் டோக்கனை சூஸ் பண்ணிவிட்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணிங்கன்னா சம்மந்தப்பட்ட கார்டு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை வச்சு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த டோக்கன் டீடெயில் ஃபுல்லாக தெஃப்ட் ஆனால் கூட அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் அது நீங்கள் ஓடிபி போட்டு தான் ஆக்சஸ் பண்ண முடியும், வேறு எங்கே கொண்டு அந்த கார்டு டீடெயில் வச்சு எதுவும் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி செக்யூரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பாலிசியாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இது முழுசாக July 1st அன்னைக்கு வரப்போகுது. வந்ததுக்கப்புறம் இன்னொரு காணொலி நான் கண்டிப்பாக பதிவிடுறேன். நீங்கள் இது வரைக்கும் ஆன்லைனில் எந்தெந்த வெப்சைட்லாம் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு
உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அந்த வெப்சைட்லாம் போய் டெலிட் பண்ணிடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ரிமைண்டர் மெசேஜ் ரிமைண்டர் மெயில் கொடுப்பாங்க. அதை வந்ததுக்கப்புறம் கண்டிப்பான 30 ஃபிஸ்ட்டுக்கு அப்புறம் சேவ் பண்ண டீட்டெயில் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.